الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டும் தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபல் தாபிஊன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூய செய்து கொள்கின்றேன், நசிஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் இருக்கக்கூடிய காலம் சங்கையான முபாரக்கான உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் முஹர்ரமுடைய மாதம். இஸ்லாமிய பிறை கணக்கின்படி முதலாவது மாதம். இதனுடைய சிறப்பை வர்ணிப்பதாக இருந்தால் ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாத்திரம் போதும். குர்ஆன் அல்லாஹ் 12 மாதங்களை பற்றி சொல்லி இருக்கிறான், அதுல ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை மாத்திரம் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், ரமதானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்துக்கு கூட அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு சேர்த்து சொல்லவில்லை. இந்த 12 மாதங்களையும் அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு மாதம் இருக்கும் என்றால் முஹர்ரமுடைய மாதம், ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம்.
எப்படி காபத்தி என்ற ரப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஅபத்துல்லாஹ்வை தன்னுடைய பெயரோடு சேர்த்ததினால் கியாமத்து வரைக்கும் அந்த கஅபாவுக்கு மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறதோ அதே போன்று மாதங்களில் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம் இது சங்கையான மாதம் நிறைய சிறப்புகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்றைய பயானுடைய தலைப்பு கண்ணியமானவர்களே மூன்று மாதங்கள் மூன்று பத்துகள் மிகவும் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் சங்கை வாய்ந்தது அந்த சங்கை வாய்ந்த மூன்று மாதங்கள் ரமலானுடைய புனிதமான மாதம் சையது ஷுஹூர் பன்னிரண்டு மாதங்களுக்கும் தலை சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தோட போட்டி போட இந்த பூமிக்கு மேலால் கியாமத்து வரைக்கும் எந்த மாதமும் வர முடியாது சங்கையான மாதம் இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மூன்றாவது நாம் இப்பொழுது வீட்டிருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் மூன்று மாதங்களும் சங்கையானது மகத்துவமானது இந்த மூன்று மாதங்களிலேயும் அல்லாஹ் மூன்று சிறப்பான தினங்களை வைத்திருக்கிறான் அதை போன்ற சிறப்பான தினங்கள் வேறு 365 நாட்களில் எந்த தினங்களும் வர முடியாது அது ரமலானுடைய முதலாவது சங்கையான மாதத்தில் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு அதனால் அந்த ரமலானுக்கு மதிப்பு எனவே மூன்று மாதங்களை சங்கையாக்கியது மாத்திரமல்ல அந்த மூன்று மாதங்களிலேயும் சங்கையான மூன்று தினங்களை வைத்திருக்கிறான் அந்த மூன்று தினங்களினாலும் அந்த மாதங்களுக்கு சிறப்பு அதுல ரமலான் லைலத்துல் கத்ருடைய இரவு துல்ஹிஜ்ஜா இஸ்லாமிய பிறை கணக்கின்படி 12வது மாதம் இந்த 12வது மாதம் படைத்த ரப்புல் ஆலமீன் விரும்பி சங்கையாக்கின மாதம் இந்த மாதத்தில் அரஃபாவுடைய பகலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அரஃபாவுடைய பகலை போன்ற ஒரு பகல் இந்த பூமிக்கு மேலால் வர முடியாது அவ்வளோ எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் ஷைத்தான் எல்லோருக்கும் சரித்திரம் தெரியும் ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க ஹஜ்ரத் பிலாலுடைய அல்லாஹு அக்பர் என்ற தஹஜ்ஜத்துடைய சங்கநாதன் அந்த அதான் ஒலிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் சுஜூதில் கண்ணீர் வடித்தார்கள் நாளைக்கு நடக்க போகின்ற போர் நாளைக்கு நடக்க இருக்கின்ற யுத்தம் எங்களுக்கு மாத்திரம் தோல்வி வந்துவிட்டார் எங்களுடைய உயிரை துறப்பதில் எங்களுக்கு செய்தி அல்ல உயிரை கொடுப்பது அல்ல பிரச்சனை நாளைக்கு நடக்க போற யுத்தத்தில் உன்னுடைய ஏற்ற முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டார் இதற்கு பின்னால் கியாமத்து வரைக்கும் இந்த பூமிக்கு மேலா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மிஞ்ச மாட்டார் ரப்பே அதனால் நீ எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் முழுக்க முழுக்க கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் சாயித் இப்னு முஹம்மத் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் எதற்கு இந்த அழகை எதற்கு இந்த கவலை நாம் தான் ஹக்கில் இருக்கிறோம் நாம் தான் உண்மையில் இருக்கிறோம் எங்களோட எங்களுடைய ரப்பு இருக்கிறார் யா ரசூலல்லாஹ் எதற்கு பயப்பட வேண்டும் சுபகுடைய தொழுகை தொழுதுவிட்டு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோட முகமலர்ச்சியோட தலையை தூக்குகிறார்கள் அட இரவு முழுக்க கண்ணீரோட காட்சி அடித்த மாணவி இதென்ன காலை பொழுதிலே சிரித்த முகத்துடன் தலையை தூக்குகிறார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட யா ரசூலல்லாஹ் என்ன சமாச்சாரம் நாயகமே அபூபக்கர் உங்களுக்கு விளங்கவில்லையா ஹஜ்ரத் ஜிப்ரீல் தலைப்பாகை அணிந்து குதிரையிலே இரும்பு கவசத்துடன் வாளை உருவியவர்களாக 5000 மலக்குமார்களோடு இறங்குகின்ற காட்சி உங்களுக்கு விளங்கலையா சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீலுடைய தலைமையில் 5000 மலக்குமார்கள் இறங்குகின்ற காட்சியை பார்த்த ஷைத்தான் கை சேதப்பட்டது போன்று
கவலைப்பட்டது போன்று அங்கலாய்த்தது போன்று இந்த பூமிக்கு மேலால் வேற எந்த தருணத்திலும் சைத்தான் கவலைப்படவில்லை. அந்த பதருடைய களத்துக்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் சைத்தான் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டு உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று தன்னைத்தானே பதுவா செய்த ஒரு தினம் இந்த பூமிக்கு மேல இருக்கும் என்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9 அரபாவுடைய தினம் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சங்கையான மாதம் துல்ஹிஜ்ஜா, அந்த சங்கைக்கு காரணமாக அல்லாஹ் அரபாவுடைய பகலை வைத்திருக்கிறார். மூணாவது இப்பொழுது நாம் வீட்டிற்கக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் அனைவர்களும் நிச்சயமாக நோன்பு நோற்றிருப்போம். நோன்பு நோற்பது சுன்னத், சுன்னத். ஆஷுராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் சாதாரணமான தினமல்ல. இந்த உம்மத்தில் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த ஒரு சங்கையான தினம் பிறந்திய நாள் முஹர்ரமுடைய ஆஷுராவா 10வது நாள். அவர் அனைத்தையும் நாம் நோம்பை பிடித்து கண்ணியப்படுத்தினோம். கண்ணியமானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம், மூன்று மாதம் சங்கையானது, மூன்று மாதத்திலே மூன்று தினங்கள் இருக்கிறான். அது மாத்திரம் அல்ல, அந்த மூன்று மாதத்திலையும் படைத்த ரப்புல் ஆலமீன் மூன்று ரசூல்மார்களை இணைத்து வைத்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ர் எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம், புனிதமான ரமலானுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு லௌஹுல் மஹ்ஃபூலில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு முழு குர்ஆனும் இறக்கி அருளப்பட்ட தினம் லைலத்துல் கத்ருடைய தினம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை ரப்பு அல்லாஹ் எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹோடு இணைத்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சிறப்பை பேசுவது நோக்கமல்ல, இந்த மூன்று நபிமார்களையும் இந்த மூன்று மாதத்தோடு இணைத்ததுடைய நோக்கம் என்ன, இன்று அதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன, காலத்துக்கு தேவையான புத்திமதி என்ன. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று மாதத்திலையும் இந்த மூன்று நபிமார்களோடையும் ஒரே ஒரு விடயம் ஒத்து போகிறது. அதுதான் என்ன பாடம், என்ன ஒத்து போகிறது? ஈமானுடைய பாடம், ஈமானுடைய பாடம். ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டால் குர்ஆன், குர்ஆனுக்கு அடிக்கை இந்த பூமிக்கு மேலான அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். அதனால்தான் உலமாக்கள் முஹத்தீஸ்கள் சொல்கிறார்கள், அதனால்தான் அந்த குர்ஆனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் ரத்தம் சிந்த வச்சது அந்த குர்ஆனுக்காக வேண்டி. குர்ஆன் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுகிறார்கள். நாம் இப்பொழுது இஸ்லாமிய பிறையின்படி முதலாவது மாதம் ஹிஜ்ரி ஆண்டில் 1445வது வருடம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஹிஜ்ரத் மட்டும் போதும் கண்ணியமானவர்களே. இந்த மாதம் ரசூலுல்லாஹ்வை சங்கைப்படுத்துவதற்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதத்தை தினத்தை கண்ணியப்படுத்துவதற்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லௌலல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் என்ற பயணம் ஒன்றை மட்டும் அல்லாஹ் முடிவு செய்து இருக்கவில்லை என்றால் லக்குந்து மினல் அன்சார், நான் மதீனாவில் பிறந்திருப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துடைய பயணம் சாதாரணமான பயணம் அல்ல, அது ஒரு சுற்றுலா பயணம் அல்ல. கண்ணியமானவர்களே, மிம்பர் மேடைகளில், பயண நிகழ்ச்சிகளில், சந்தி ஓரங்களில், வீடு வீடாக ஹிஜ்ரத்துடைய சரித்திரத்தை பேசுவது லேசு, கேட்பது லேசு, உள்ளத்துக்கு இனிமையாக இருக்கும். யதார்த்தமாக சிந்தித்தால் இன்று ஹஜ், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போனோம், சராசரி சூடு எவ்வளவு தெரியுமா? 65 பாகை.
மினாவுல டென்ட் ஏசி அரஃபாவுல டென்ட் ஏசி சுபஹான அல்லாஹ் எந்த கஷ்டமும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல 1400 சச்சம் வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள் எந்த டென்ட்டும் இல்ல எந்த ஏசியும் இல்ல கண்ணியமானவர்களே ஹிஜ்ரத்துடைய பயணம் வெறும் சுற்றுலா அல்ல கண்ணியமானவர்களே சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போனவர்கள் மிக முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்றுதான் அந்த மக்காவுக்கு அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பிரியாமிடை தவாஃபை முடித்துவிட்டு கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி வருவது இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் சுன்னத் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஏ கஅபத்துல்லாஹ்வே இந்த மக்கத்து குரேஷிகள் மாத்திரம் என்னை துரத்தாவிட்டார் என்னை வெளியேற்றாவிட்டார் சத்தியமாக சொல்கிறேன் உன்னை விட்டு நான் பிரிந்து செல்ல மாட்டேன் திரும்பி 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 பார்த்து பார்த்து தான் ரசூலுல்லாஹ் மக்காவை துரத்தார்கள் சௌருடைய குகை 3 நாட்கள் தங்கினார்கள் 3 நாட்கள் தங்கினார்கள் ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஹதரத் அபூபக்கருடைய மகள் கண்ணியமானவர்களே அந்த 3 நாட்களுக்கும் 3 நேரம் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு போனார்கள் கண்ணியமானவர்களே சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் குரைஷிகள் அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை படுகொலை செய்ய வேண்டும் திட்டம் தீட்டப்பட்டு முடிந்தாகி விட்டது இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள் தப்புவதற்கு வேறு எந்த வழியும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது சுபஹுடைய நேரத்தில் பிலாலுடைய அந்த சுபஹுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே காலை எடுத்து வைத்தால் வெள்ளரிக்க சீவப்படுவது போன்று கழுத்து வெட்டப்பட போகுது கழுத்து வெட்டப்பட போகுது தப்புவதற்கு வழி இல்ல சுபஹான அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இறக்கினான் வசனம் வஜஅல்லா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅஹ்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் யாசீன்ல வரக்கூடிய ஆயத்தை இந்த ஆயத்தை ஓதி ரசூலுல்லாஹ் ஒரு மண்பிணியை எடுத்து அதிலே ஊதி வீசி விட்டார்கள் கண்ணியமானவர்களே அத முஃபஸ்ஸிரீன் எழுதுகிறார்கள் அந்த துஆவுடைய பவர் துஆவுடைய பவர் அந்த காஃபிர்களுக்கு வாளை உருவி கொண்டு நிற்கிறார்கள் ரசூலுல்லாஹ் எப்பொழுது தலையை நீட்டுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கத்தக்க அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கவில்லை கண் திறந்திருந்தது பார்த்து கொண்டிருந்தார்கள் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அத்தனை பேருடைய கண்களையும் அல்லாஹ் பொட்டையாக்கினார் குருடர்கள் அனைத்து பேர் வாளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் அபூபக்கர் இன்று இருக்கிறதே க்ளாக் டவர் ஜம்ஜம் ஹஜ் உம்ரா போனவர்களுக்கு தெரியும் க்ளாக் டவர் இருக்கிறது அதுதான் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இருந்த இடம் அந்த இடத்தில் இருந்து முன்னால் அந்த ஹில்டன் ஹோட்டலுக்கு நேராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அதிகாலை பொழுது வந்து வருகிறார்கள் வீட்டு வாசல் திறந்திருக்கிறது சுபஹானல்லாஹ் ஆச்சரியப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் என்ன வீட்டு வாசலை திறந்திருக்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் பல மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீர்களே அல்லாஹ்வுடைய வகை வரும் நாங்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இரவுடைய நேரத்தில் இந்த வீட்டு வாசலை நான் மூடல யா ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அபூபக்கர் கிளம்புங்கள் 2 ஒட்டகம் தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஹஸரத் அபூபக்கர் கூட்டிக் கொண்டு அப்படியே போகிறார்கள் சவுர் குகைக்கு மதீனாவுடைய நேர் அங்கு இருந்த ரூட்டை மாற்றி பின்பக்கத்தால சவுர் குகைக்கு போய் ஒதுங்கினார்கள் 3 நாட்கள் தங்கினார்கள் அபூ ஜஹல் ஒரு எலான் வெடித்தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் 2 பேருடைய ஒருத்தருடைய தலையை யார் கொண்டு வருகிறார்களோ 100 ஒட்டகம் சன்மானம் 100 ஒட்டகம் தலை விரித்து தேடுகிறார்கள் வலை விரித்து தேடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சவுர் குகையுடைய வாசலுக்கு நெருங்கி விட்டார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது அத்துணை பேருடைய கால் பாதம் விளங்குகிறது
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அபூபக்கர் ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் தலையை கீழே போட்டால் மாட்டிக்கொள்வோம் நாயகமே மாட்டிக்கொள்வோம் யா ரசூலல்லாஹ் இந்த அபூபக்கருடைய உயிரை நினைத்து நாம் பயப்படவில்லை நாயகமே நான் மௌத்தாகினால் அபூபக்கர் மௌத்தாகினார் நீங்க மௌத்தாகினால் தீன் மௌத்தாகும் யா ரசூலல்லாஹ் இஸ்லாம் மௌத்தாகும் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை அறிமுகம் செய்வது யார் நாயகமே என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் யா அபூபக்கர் லா தஹ்சன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சஞ்சலப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க இன்னல்லாஹ மஅனா படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருக்கிறான் எங்களோடு இருக்கிறான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் ரசூலுல்லாஹ் கடைசி நபியாக இருந்ததினால் அல்லாஹ்வுடைய உதவி வரல நபியாக இருந்ததினால் அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு இந்த எந்த பிரச்சனையும் தேவையில்லை ரசூலுல்லாஹ்வை புராக்கை அனுப்பி மதீனாவுக்கு எடுத்துடுவீச்சு எடுக்கல்ல எப்ப ரசூலுல்லாஹ் இக்கட்டான கட்டம் ரப்பை தவிர முழு உலகமுமே சேர்ந்தாலும் ரெண்டு பேரையும் பாதுகாக்க முடியாது அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத ஈமான் முழு உலகமுமே சேர்ந்தாலும் எங்கட ரப்பு எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள் மூன்று உதவிகளை கொண்டு அல்லாஹ் அந்த சௌர்க்கோகையில் ரசூலுல்லாஹ்வையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார் முதலாவது சிலந்தி வலையை பின்ன வைத்து பாதுகாத்தார் இரண்டாவது ரெண்டு பறவையை அனுப்பி முட்டையிட வைத்து பாதுகாத்தார் மூன்றாவது உதவி ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியமான உதவி உலமாக்கள் எழுதுறாங்க அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் பாதுகாப்பான் பிரம்மாண்டமான ஏற்பாடு தேவல்ல எங்களுக்கு தெரியும் அந்த பாலைவன மண் ஏறுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கால்பாதம் கால்பாத அச்சி பதிந்திருந்தது சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ரசூலுல்லாஹ் முழு காலையும் வைக்காமல் கால் அச்சி இவர்களுடைய கண்ணுக்கு தென்படும் என்ற காரணத்தினால இந்த குதி கால ஊண்டி ஊண்டி நடந்தார்கள் அந்த சுட்டரிக்கும் சூடு சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய குதி கால் பொக்கலித்தது அந்த அச்சை இருந்தது அந்த அச்சை கூட அழிப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார் எங்கட நாட்டில பாக்குறோமே அரண என்று சொல்வோமே அரண அரண கடித்தால் மரணம் என்று சொல்வோம் அந்த அரணைய அனுப்பி அல்லாஹ் ரெண்டு பேருடைய காலச்சிகளையும் அழித்து பாதுகாத்தார் அது ஹிஜ்ரத் இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்க ஹிஜ்ரத் நடந்தது இந்த மாதம் அல்ல கண்ணியமானவர்களே இது எங்களுடைய நபி அதனால நபி சம்பந்தப்பட்டதனால அந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வையும் எவ்வளவுதான் பேசுவது கியாமத்து வரைக்கும் பேசலாம் ரசூலுல்லாஹ் செய்த தியாகம் நான் நேரம் போதாது என்பதற்காக வேண்டி சுட்டி காட்டுகிறேன் இரண்டாவது மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான் எத்தனை சரித்திரங்களை பேசுவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பில் போட்ட சரித்திரத்தை மட்டும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போம் எழுதுகிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு நெருப்பு மூட்டப்பட்டதும் கிடையாது கியாமத்து வரைக்கும் அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு கிடக்கு மூட்டப்பட போவதும் கிடையாது அவ்வளோ பயங்கரமான நெருப்பு கிடக்கு பாப்பா வீட்டை விட்டு வெளியே போனால் சரி வருவான் அரசர் ஊரை விட்டு ஒதுக்குகிறார் திருந்துவான் என்று கடைசியாக முடிவெடுத்தார்கள் வீட்டை விட்டு வெளியே போட்டும் சரி வராது ஊரை விட்டு ஒதுக்கியும் சரி வராது இவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான் சாதாரணமான ஆள் அல்ல சாதாரணமான ஆள் அல்ல ஒரு நாடு கண்டத்துடைய ஆட்சியாளர் அல்ல முழு உலகத்தையும் ஆட்சி செய்த கொடுங்கோலன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவோட தலையிட்டான் முடிவெடுத்தான் இவரை கொலை செய்ய வேண்டும் பிரம்மாண்டமான நெருப்பு கிடக்கு மூட்டப்படுகிறது மிஞ்சனிய என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் ஏவுகணை என்று சொல்லலாம் அதை ஒரு யகூதியுடைய ஆலோசனையின் பேரில் தயார் செய்தான் ரசூலுல்லா சொன்னாங்க நெருப்பு மூட்டி அந்த நெருப்புக்கு எரிவதற்கு இந்த ஆயுதத்தையும் கண்டுபிடித்தவன் இருக்கிறானே அவனை அல்லாஹ் இன்று வரைக்கும் அல்ல கியாமத்து வரைக்கும் அவனுடைய கபரை நெருப்பு கிடங்காக மாற்றி கியாமத்து வரைக்கும் அவனும் நெருப்புக்குள்ளே சுழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான்
முடிவெடுக்கப்படுகிறது, மிஞ்சனிக்கில் ஏற்றப்படுகிறது, எரியப்பட போகிறார். நும்ருதொரு வார்த்தை பாவித்தார் எரிவதற்கு முன்னால், இதற்கு பின்னால் என்னுடைய ஆட்சிக்கு கீழால், என்னுடைய ஆட்சிக்கு கீழால் இந்த உலகத்தில் இன்னொரு ரப்பு இருக்கிறான், அவன் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கொசு கூட என்னுடைய ஆட்சிக்கு கீழால் வரக்கூடாது என்று எரிந்தான். அந்த இடத்தில் நும்ருத் அல்லாஹ்வை கொசுவாக பாவித்தான். அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. எரியப்படுகிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் வானவர் கோமான் தலைவர் வருகிறார். யா இப்ராஹிம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏந்த இறக்கையுடைய நுனியால உங்களை தாங்கி பிடிக்கிறேன். கேட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம், ஜிப்ரீல் எங்கிருந்து வருகிறீர்கள், அல்லாஹ் உங்களை அனுப்பினானா? இல்லை இப்ராஹிம், நான் வருகிறேன். அப்படி என்றால் உங்களுடைய வேலையை பாருங்கள், என்னை படைத்த ரப்பு இருக்கிறான் என்னை பாதுகாக்க. ஹஸ்பி அல்லாஹ். ஹஜ்ரத் மீகாயில் மலைக்கு பொறுப்பான மலக்கு வருகிறார், வந்து கேட்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிரம்மாண்டமான மலையை பொழிய வைத்து இந்த நெருப்பை அணைக்கிறேன், யாருடைய உத்தரவு? நான் வந்தேன், உங்களுடைய வேலையை பாருங்கள், ரப்பு இருக்கிறான், ஹஸ்பி அல்லாஹ். மூன்றாவது, காற்றுக்கு பொறுப்பான மலக்கு வருகிறார், ஏ இப்ராஹிம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, காற்றால் உங்களை நெருப்பு கங்கால கொண்டு போய் போடுகிறேன், யாருடைய அனுமதியோட வந்தீர்கள்? நானாக வந்தேன், உங்களுடைய வேலையை பாருங்கள். எங்களுடைய ரப்பு இருக்கிறார். சுபஹான் அல்லாஹ். எழுதுகிறார்கள், இக்கட்டான நேரம் எரியப்பட்டு விட்டாச்சு, காதுகாப்பதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை, தப்புவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. சுபஹான் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அசைக்க முடியாத ரப்புடைய நம்பிக்கை எப்படி வந்தது? டிரெக்டாக நெருப்புக்கு அல்லாஹ்வுடைய ஓடர் வந்தது, யா நாரு கூனி பர்தவ வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு நீ மிச்சம் குளிராகவும் இருக்கக்கூடாது, மிச்சம் சூடாகவும் இருக்கக்கூடாது, சாந்தமாக நட. ஹஜ்ரத் இப்ராஹிம் சொல்கிறார்கள், 40 நாள் இருந்தேன், சுவர்க்கத்தில் இருப்பதை போன்று இருந்தேன். எழுதுகிறார்கள், கை சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது, கால் கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிமை பாதுகாத்தான் என்றால், அந்த நெருப்பு கிடங்குக்குள்ள ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய ஒரு ரோமத்தை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து சேர்த்தது. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் சொன்னேனே, மூணு பேரும் சம்பந்தப்பட்டது, ஈமானோட சம்பந்தப்படுகிறது என்று. மூணாவது, நேரம் போதாது தெளிவாக பேசுவதற்கு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஹர்ரம் மாதத்தோட சம்பந்தப்படுகிறார்கள், அதுவும் ஆஷுராவுடைய தினத்தோட சம்பந்தப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே நடந்த அந்த போராட்டத்திலே ஹக்கை அல்லாஹ் தலை நிமிர வைத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க முன்னாலேயே 70,000 பேரை கொலை செய்தார். ஃபிரௌன் மூசா பிறக்க கூடாது என்று அல்லாஹ் பிறக்க வைத்தது மாத்திரமல்ல, ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே வைத்து அல்லாஹ் வளர்த்தார், வீட்டுக்குள்ளே வைத்து வளர்த்தான். கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டம் மதியனுக்கு போய் நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் மூசா திரும்பி வருகிறார்கள். அப்பவும் ஃபிரௌன் மூசாவை ஈமான் கொன்ற 70,000 முஃமின்களை படுகொலை செய்தார், படுகொலை செய்தார். இவன் தாவா பிரச்சாரத்தை நிறுத்துகிறார் இல்லை, நுபுவத்துடைய உழைப்பை நிப்பாட்டுகிறார் இல்லை. முடிவெடுத்தால் ஃபிரௌனும் மூசாவையும், மூசாவை ஈமான் கொண்ட அந்த அத்துணை பனு இஸ்ரவேலர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கங்கணம் கட்டி 14,70,000 பேர் ஒரு ரிவாயத், அடுத்தது 14,20,000 பேர் கொண்ட 20-40 இடைப்பட்ட போர் வீரர்களை தயார் செய்து வெறுமனே 620,000 ஹஜ்ரத் மூசாவையும் அவர்களை ஈமான் கொண்ட அந்த 620,000 பேரையும் துரத்தி கொண்டு வருகிறான் ஃபிரௌன். உலகத்தை விட்டு அடியோடு இல்லாமலாக்க வேண்டும்,
தலை தரிக்க ஓடுகிறார்கள். 16 லட்சம் 6 லட்சம் எப்படி மோதுவது? எந்த ஆயுத பலமும் கிடையாது. ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். ஹஜ்ரத் மூசா ஓடி ஓடி பின்னால் துரத்துகிறார்கள். செங்கடல் வந்து மாட்டுகிறது. பின்னால் திரும்பினால் ஃபிரௌனுடைய பட்டாளத்துடைய வாள் வீச்சுக்கு கழுத்து போகும். முன்னால் குதித்தால் மூழ்கி நாசமாப்போம். இந்த மூசாவும் மூசாவுடைய கௌமும் ரெண்டு பக்கத்தாலையும் மௌத்தை பார்க்கிறார்கள். திரும்பினால் கழுத்து போகும், முன்னால் குதித்தால் மூன்று மாழ்கி போவோமே. வேற வழி கிடையாது, தப்புவதற்கு வேற மார்க்க பாதை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் பேசுகிறான். அந்த இடத்தில் வைத்து மூசாவுடைய கௌம் என்ன பேசினார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் என்ன பேசினார் என்று கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் அல்லாஹ் புத்தி சொல்லி தருகிறார். மூசாவுடைய கௌம் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன். மூசா குனது மாட்டி விட்டீங்களே, மாட்டி கொண்டோ மூசா, தப்ப வழி இல்ல மூசா, மாள வேண்டியதா மூசா, குறை சொல்கிறார்கள், இனி வழி கிடையாது, மாட்ட போகிறோம், மரணிக்க போகிறோம், மௌத்தாக போகிறோம், கொலை செய்ய போகிறார்கள். அந்த நேரத்தில் அடுத்த வார்த்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான், கால கல்லா, ஏ என்னுடைய கூட்டமே முஃமின்களே, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல என்னுடைய ரப்பு, நீங்க கணக்கு போடுவது மாதிரி அல்ல என்னுடைய ரப்பு. இன்னமாய ரப்பி சயதீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு அவன் பாதையை காண்பிப்பான். சயதீன் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவித்த வார்த்தைக்கு ஏற்ப அல்லாஹ் உதவி செய்தார். அல்லாஹ் உதவி செய்தார். இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து ஜெர்மன்ல, யூகேல, ஜப்பான்ல கடலுக்கடியில ட்ரெயின் போகுது. டெக்னாலஜி சயின்ஸ் முன்னேறி, விஞ்ஞானம் முன்னேறி, எடை 1000 இல்ல 4000 வருடங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 3945 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் மூசாவும் மூசாவை ஈமான் கொண்ட வெறும் 620,000 பேர் கடலை பிளந்து பாதையாக போனார்கள். என்ன நடந்தது, ஏன் அல்லாஹ் கடலை பிளந்து பாதையாக்கினான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறதுக்கு காரணம் எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவித்த வார்த்தை, ஏன் ரப்பு எனக்கு பாதையை காட்டுவான், கடலை பிளந்தான் ரப்பு அல்லாஹ் பாதையை கொடுத்தான். ஹஜ்ரத் மூசாவையும் மூசாவை ஈமான் கொண்ட 600,000 பேரையும் அல்லாஹ் பாதுகாத்து அதே தினத்தில் அதே இடத்தில் ஹஜ்ரத் மூசாவையும் மூசாவையும் கௌமையும் பாதுகாத்த ரப்பு ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளத்தையும் அதே இடத்தில் அழித்து நாசமாக்கினார். அழித்து நாசமாக்கினார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஈமானுடைய பாடம், ஈமான் அனைத்துக்கும் மேலானது. ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்தில் 7 விடயங்கள் இருக்கிறது. சமூகம், மக்கள் அந்த 7 நம்புகிறார்கள். 7 பரம்பரை நபிமார்களுடைய சரித்திரத்தை வைத்து அல்லாஹ் புத்தி சொல்கிறான். அந்த பவர்களை வைத்து உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. முதலாவது மெஜாரிட்டி பவர், மெஜாரிட்டி பவர், நினைச்சதை சாதிக்கலோ, பெரும்பான்மையை வைத்து நினைச்சதை சாதிக்கலோ. அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹுடைய சரித்திரத்தை வைத்து அடி அடிக்கிறான். மெஜாரிட்டியை வைத்து எதுவும் செய்ய முடியாது. என்ன சரித்திரம், வெறும் 950 வருஷம், 82 பேர் முஸ்லிம்கள், 82 பேர் முஸ்லிம்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அந்த 82 பேரோடு சேர்த்து அவர்களுடைய மனைவிமார்கள் 162 பேர், 4 பேர் இவர்கள் ஒரு பக்கம், முழு உலகமும் ஒரு பக்கம், முழு உலகமும் ஒரு பக்கம். அழித்து நாசமாக்கப்பட போகிறார்கள். வெள்ளத்தை அல்லாஹ் அனுப்ப போகிறான். அதுல ஹஜ்ரத் நூஹுடைய மனைவியும் மாட்டிக்கொண்டாள், கண்கான் ஹஜ்ரத் நூஹுடைய மகனும் மாட்டிக்கொண்டான்.
மாட்டிக்கொண்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அனுப்பினான் வெள்ளத்தை, சுப்ஹானல்லாஹ், அனுப்பினான் வெள்ளத்தை, வானமும் மலையை கொட்டுகிறது, பூமியும் தண்ணீரை கக்குகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அடுப்பம் கரையிலே நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஓடர் வந்ததற்கு பின்னால் அந்த அடுப்பம் கரைக்குள்ளே இருந்து அல்லாஹ் தண்ணீரை வெளியாக்கினார். 80 மைல் உயரத்திற்கு முழு உலகத்தையும் அல்லாஹ் தண்ணீரால் நிரப்பினார். முழு உலகத்தையும் 80 மைல் தூரத்திற்கு தண்ணீரால் நிரப்பி முழு சமூகத்தையும் நிராகரித்த அத்துணை பேரையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்துக்கு சொல்கிறான், மெஜரிட்டியை வைத்து இந்த பூமிக்கு மேலால் எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்க முடியுமான ஒரே ஒரு விஷயம் இருக்கும் என்றால் தீனுல் இஸ்லாம், ஈமான் என்ற ஒன்றை வைத்து மாத்திரம் தான் இந்த பூமிக்கு மேலால் எதையும் சாதிக்கலாம். இரண்டாவது சக்தி, பவர். ஆது கூட்டம் எல்லோருக்கும் தெரியும். ஆது கூட்டம் சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு 8 நாள் தேவைப்பட்டது. 8 நாட்கள் குர்ஆன், 8 நாட்கள், 7 இரவு, 8 பகல். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அல்லதி லம் யுஹலக் மித்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்களை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு இந்த பூமிக்கு மேலால் படைக்கப்பட்டதே கிடையாது. என்ன சொன்னார்கள்? எங்கட சக்தியை வச்சு நாங்க சாதிக்கலாம் என்று கங்கணம் கட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காற்றை அனுப்பினார். எந்த அளவுக்கு காற்றை அனுப்பினார்கள் என்றால், அவர்களுக்கு சக்தி இன்றி போனாலும் அந்த சாலி இந்த கோத்திரத்துக்கு போனால், கண்ணியமானவர்களே, ஆது வாழ்ந்த கூட்டத்துக்கு போனால் மலைகளை குடைந்து கையால் வீடு கட்டுவார்கள். அந்த காற்று அடிக்கின்ற நேரத்தில் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், கையை அப்படியே மலையிலே குத்தி பிடித்து கொண்டார்கள். பாறாம் கற்களிலே காலை அடித்தால் கண்டை கால் வரைக்கும் இறங்கும். அவ்வளோ இறங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான் காற்றை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான் தெரியுமா? சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போன்று ஈய மரங்கள் பிதுங்கிண்டு செதறிந்து அடிக்கப்பட்டால் எப்படி அடிக்கப்படுமோ அப்படி அல்லாஹ் அத்துணை ஆது கூட்டத்தையும் செதறிந்து அடித்து நாசமாக்கினார். சக்தியால் எதையும் செய்ய முடியாது என்பதற்கு பாடம். மூணாவது கண்ணியமானவர்களே, டெக்னாலஜி பவர். டெக்னாலஜி என்று பேசுகிறோமே, ஹதரத் தமூத் அலைஹிஸ்ஸலாம் தமூத் கூட்டம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். முதலாவது கூட்டத்தை தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அழித்தான். இரண்டாவது கூட்டத்தை ஆது கூட்டத்தை காற்றை கொண்டு அழித்தான். இவர்கள் டெக்னாலஜியை பாவித்தார்கள். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மதிலை கட்டினார்கள். அந்த மதிலுக்கு பெரும் பெரும் ஓட்டைகளை வைத்தார்கள். ஏன்? தண்ணீர் வந்தாலும் அங்கெல்லாம் தாண்டி போக வேண்டும், காற்று வந்தாலும் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது என்று தன்னுடைய டெக்னாலஜியை பாவித்து எங்களால் சாதிக்கலாம் என்று கங்கணம் கட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் முடிவு எப்படி இருந்தது? தண்ணீரை அனுப்பவும் இல்லை, காற்றை அனுப்பவும் இல்லை, வானத்திலிருந்து சத்தத்தை இறக்கி அவர்களுடைய இதயங்கள் துண்டாக்கப்பட்டு செவிப்புலங்கள் வெடித்து சிதறியது. ரப்பு சொல்கிறார், டெக்னாலஜியாலும் எதுவும் செய்ய முடியாது ஈமான் இல்லாமல். நாலாவது விவசாயம். கௌம சபாவுடைய விடயத்தில் அல்லாஹ் பேசுகிறார், விவசாயத்தில் எங்களுக்கு போது நினைச்சதை சாதிக்கலும், ஒரே இரவில் முழு விவசாய நிலத்தையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கி காட்டினான். நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினான். உங்களுடைய விவசாயத்தினால் எதையும் செய்ய முடியாது. அஞ்சாவது வியாபாரம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், நாங்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், வியாபாரிகள், பிசினஸ்மேன், எங்களுக்கு வியாபாரத்தால் சாதிக்கலாம் கூட்டத்தை வயிறு எரியுது என்று சொல்லுவோம், வயிறு பத்துது என்று சொல்லுவோமே, ஆற்றல் அல்லாஹ் அதே மாதிரிதான் அவர்களை எரித்து நாசமாக்கணும். ஆறாவது ஃபைனான்சியல் பவர். ஃபைனான்சியல் பவர், காரூன். அவனை போன்ற பணக்காரன் இந்த பூமிக்கு மேலால் இதுக்கு பின்னால் இதுக்கு முன்னாலும் வர முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு பணக்காரன் காரூன் மட்டும்தான். அப்போலோ செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். என்ன சொன்னான்? இதெல்லாம் என்னுடைய டேலண்ட், நான் சம்பாதித்தேன். ஏந்த ஃபைனான்சியல், ஏந்த சொத்து செல்வங்களால் என்னால் சாதிக்க முடியும்? ரப்படிய விடயம் ஒன்றும் தேவல்ல, ஈமான் இஸ்லாம் ஒன்றும் தேவல்ல. என்ன நடந்தது?
என்ன நடந்தது? அவனை மாத்திரம் அல்ல அவனுடைய முழு சொத்துகளையும் அல்லாஹ் பூமிக்குள் சுழிவாங்கினான். சுழிவாங்கினது மட்டுமல்ல, கியாமத்து வரைக்கும் அவன் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைனான்சியலாலும் எதுவும் செய்ய முடியாது ரப்புடைய ஈமானுக்கு முன்னால். ஏழாவது பொலிட்டிக்கல் பவர், அரசியலை வைத்து சாதிக்கலாம். அதற்கு எல்லாரையும் சொல்லலாம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நும்ரூதை சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிரௌனை சொல்லலாம். பொலிட்டிக்கலால் சாதிக்கலாம் என்று நினைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை பத்தி அல்ல நான் நேர்த்தோடு ஞாபகப்படுத்தின, உலகத்தை ஆண்டவன் செருப்படி வாங்க வைத்து செலுத்தி அடித்து நாசமாக்கினார். என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் விடயத்தில் இதை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுடைய அட்டி அடிச்சாட்டியம் தாங்க முடியாமல் ஹஜ்ரத் மூசா ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு பேரும் பதுவா சென்றார்கள். அந்த பதுவாவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் நீ ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறாய் ரப்பே, அதை வைத்து இவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக், இந்த ஆதிகாரத்தை இந்த ஆட்சியை இந்த பணத்தை சொத்தை உன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக பாவிக்கிறார்கள் ரப்பே. எனவே ஹஜ்ரத் மூசா கடைசியாக சொன்னார்கள், ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், முதலாவது யா அல்லாஹ் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் ஆட்சி அதிகாரத்தை நீ அடியோடு அழித்து நாசமாக்குவாயா. எழுதுறாங்க குர்துபி இமாம் தஃப்ஸீர்ல, அவனுடைய ஆட்சிக்கு கீழால் என்னவெல்லாம் அவனுடைய பேருக்கு கீழால் இருந்ததோ அத்துணையையும் அல்லாஹ் கருங்கல்லாக மாற்றினான். எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, ஆடு மாடு ஒட்டகங்களை கூட அல்லாஹ் கல்லாக மாற்றினான். சரித்திரத்தில் எழுதுறாங்க, எகிப்தில் இருந்து ஹபஷா எத்தியோப்பியா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் ஃபிரௌனுக்கு ஒரு கிடங்கு இருந்தது, ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை முழுக்க இமாம் குர்துபி எழுதுறாங்க, தங்கம் வெள்ளி மரகதம் மாணிக்கம் முழுக்க இருந்தது. ஹஜ்ரத் மூசா ரப்பன துமிஸ் அலா அம்வாலிஹிம் அலிச்சிடு ரப்பே என்று துஆ கேட்டார்களோ அடுத்த வினாடி அத்தனையும் அல்லாஹ் கருங்கல்லாக மாற்றினார். சரித்திரம் கடைசியாக எழுதுகிறார்கள், இந்த ஃபிரௌன் அவனுடைய அந்த மாளிகையிலே வேலை செய்த ஒரு வேலையாளுக்கு முத்தால பதிச்ச ஒரு விரிப்பை கொடுத்திருந்தான் திருமண அன்பளிப்பு என்று சொல்லி எழுதுகிறார்கள் இமாம் குர்துபி. அந்த விரிப்பை விரித்து ரெண்டு பேரும் புதுமண பெண் கணவன் மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துஆவுடைய பவர் எப்படி காட்டியிருந்தா, ஹத்தா சாரா ஹஜரே, அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து கல்லாக்கினார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, சொல்ல வருகின்ற இந்தியாவிலே பிரச்சனைகளை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். இது எதாலையும் எதுவும் செய்ய முடியாது. சரித்திரம் சொல்வது ஜும்மா பிரசங்கத்துடைய நோக்கம் அல்ல. இன்றைக்கு தேவையான பாடம் இதுல என்ன இருக்கிறது? மூன்று மாதங்கள் சிறப்பானது, அதுல மூன்று தினங்கள் இருக்கிறது. அந்த மூன்று தினங்கள்லையும் மூன்று நபிமார்கள் சம்பந்தப்படுகிறார்கள். மூன்று நபிமார்கள் சம்பந்தப்பட்டதுடைய ஒற்றுமை அல்ல, பவரை வெளிக்காட்டுகிறான். படைச்ச ரப்பை நம்புவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் என்பதற்கு அந்த மூன்று நபிமார்களுடைய சரித்திரமும் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, 1445 புது வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது, கபருக்கு போய் சேருவிடுவோம். புத்திசாலி யார் என்று சொன்னால், அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஈமானோட வாழ்ந்து சாலிஹான அமலோட இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரோ இவர்தான் இந்த பூமிக்கு மேலால் உண்மையான புத்திசாலி என்றார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, புதிய வருடத்தை திறந்திருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். இந்த புதிய வருடம் செழிக்க வேண்டும் என்றால் நாம் ஆரம்பத்தில் இருந்து நியத்தி வைக்க வேண்டும், இந்த வருடத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கழிக்க வேண்டும். வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அது சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எவ்வளவு அமல்களை கொண்டு கொள்ளை அடிக்க முடியுமோ அவ்வளவு அமல்களை கொள்ளை அடித்து இந்த வருடத்தை புது வருடத்தை செழிப்பாக ஈமானோடு கழிப்பதற்கு ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக.
எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், புதிய ஒரு வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் நாயனே. சோதனைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிறைந்த ஒரு காலம் யா அல்லாஹ். உன்னை தவிர யாராலும் இதை இல்லாமலாக்க முடியாது ரப்பி. பொருளாதார சிக்கலா, ரிஸ்க்கு பொறுப்பான நீ அல்லாஹ். நோயை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறதா, நோய்க்கு ஷிஃபாவும் உன்னிடத்துல தான் இருக்கிறது நாயனே. அனைத்தும் நீ நாடினால் மட்டும்தான் யா அல்லாஹ் எதுவும் நடக்கும் ரப்பே. புதிய வருடத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை நம்பி கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். பொருளாதார நெருக்கடிகளை இல்லாமாக்கின யா அல்லாஹ். லேசான முறையில ரிஸ்க் உடைய வாசனைகளுக்கு திறந்து தந்திரியா அல்லாஹ். அந்த ரிஸ்கை பறக்கத்தானதாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். கெட்ட பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை முழு பரம்பரைய பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த நோய் வந்தால் வைத்தியர்கள் இதுதான் கடைசி நோய் என்று முடிவு கட்டுவார்களோ, அப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை முழு பரம்பரைய பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை திருப்திப்படுத்தி இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி செழிப்பாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். கடைசியாக ஒன்றை கேட்கிறோம் நாயனே, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் தூய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை எங்களை நாக்கில் இருந்து வெளியாக்கியா அல்லாஹ். எந்த கடைசி காட்சியை பார்க்கின்ற காட்சியை எங்களை கண்மாடிக்கங்களுக்கு சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்து அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்களுடைய முழு பரம்பரைக்கும் நசீபாக்கி தந்திரியா அல்லாஹ். துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்